जगनानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमदिल्पुडिचूडयुत्तियेन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விண்டதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பின்முகுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை கிளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னும் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் மயர்வர் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரடு சுடரடி துழிதடன்மனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனா விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் அடித்தள மலர்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்தம் நிகமாந்த மகா தேசியினுடைய அற்புதமான அனுபவம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அந்த அனுபவத்திலே மூன்றாவதாக பிரபாவ பத்தி மேன்மை படலம் என்ற தலைப்பிலே 10 பாசுரங்களை அனுபவித்தோம். தொடர்ந்து கோயில்களில் பரிவட்டம் பற்றிய பின்னரே பாதுகையை சற்றுவார்கள் மென்மையாம் பரிவட்டம் தொங்கிடும் எழிலதே தூயாமுதன்னலாமோ திருவடி அமுதினை திருவடி நிலைகளை பெருவிடாயால் அருந்தி பெருகிடும் அமுதுமன பரிவட்டம் தோன்றிடும் பதமலர் பணிகின்றன. உலகத்திலேயே அனுபவம் என்பது அற்புதமானது. படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வார்த்தைகளும் உரையாடல்களும் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச போதயந்த பரஸ்பரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் என்று சொல்லுவார்கள். நிகமாந்த மகாதேசிகன் சுவாமி தன்னுடைய மேதாவிலாசத்தினால் ஞான கருணையினால் பாதுகை என்ற இரு திருவடி நிலைகளை வாசோ வாசா மகோச்சரமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். கோயில்களிலே மரியாதை செய்வது என்பது ஒன்று உண்டு. மாலை பரிவட்டம் ஸ்ரீசடாரி என்று விசேஷமான மரியாதையை செய்வார்கள். அப்படி ஸ்ரீசடாரியை பாதுகையை பக்தர்களின் முடியிலே வைக்கும் பொழுது அந்த பரிவட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெண்மையான துணியை எம்பெருமானுடைய சேஷ வஸ்திரமாக கூட இருக்கலாம் அதை பக்தருடைய திருமுடியிலே தலைப்பாகி மாறி அணிவித்து அதிலிருந்து ஒரு பகுதி கீழே தொங்கும் பரிவட்டம் என்று பெயர். மேலே சடாரி பாதுகை கீழே அங்க தொங்கக்கூடிய அற்புதமான அந்த வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய துணி இதை பார்த்தவுடனே நம்முடைய தூக்கு குளமணிக்கு கற்பனாசக்தி வருகிறது. எம்பெருமானுடைய திருவடி மலர்களிலே தேனை மணத்தேனை பருகிய பாதுகா தேவி இப்பொழுது அதை கீழே பொழிகிறாள். அதாவது அந்த பரிவட்டம் தொங்குவது அமுதம் ஒழுகுவது போல இருக்கிறது. தொங்குகின்ற அந்த பரிவட்டம் தூய அமுதாக காட்சி அளிக்கிறது என்று பேசுகிறார். கோயில்களில் பரிவட்டம் சாற்றிய பின்னரே பாதுகையை சாற்றுவார்கள் வெண்மையாம் பரிவட்டம் தொங்கிடும் எழிலதே தூய அமுதென்னலாமோ திருவடி அமுதினை திருவடி நிலைகளே பெருவிடாயால் அருந்தி திருவடி அமுதினை திருவடி நிலைகளே பெருவிடாயால் அருந்தி
பெருகிடும் அமுதன பரிவட்டம் தோன்றிடும் பதமலர் பணிகின்றன கோயில்களில் பரிவட்டம் சாற்றிய பின்னரே பாதுகை சாற்றுவார்கள் விண்ணயம் பரிவட்டம் தொங்கிடும் எழிலரே தூயாமுதென்னலாமோ திருவடி அமுதினை திருவடி நிலைகளே பெருவிடாயாலி பெருகிடும் அமுதன பரிவட்டம் தோன்றிடும் பதமலர் பணிகின்றன அற்புதமான ஓமையை காட்டுகிற அடுத்த 42வது பாசுரம் எம்பெருமானுடைய திருவடியில இருந்து கங்கை பிறந்தது அதை கங்கை கொண்ட சிவனாக மாறினார் எனவே சிவனும் பவித்திரமானார் பாதுகையும் கங்கையும் இணைந்ததாலே என்று பேசுகிறார் உலகலந்த திருவடியில் உதித்தெழுந்த ஒரு கங்கை விளங்கும் கங்கை மூடியுடையான் பணிந்தெழுவான் பாதுகையை பாதுகையும் கங்கையதும் இணைந்ததனால் சிவன் முடியும் பவித்திரமம் பாதுகை பலனெல்லாம் அளிக்கட்டும் உலகளந்த திருவடியில் உதித்தெழுந்த ஒரு கங்கை விளங்கும் கங்கை முடியுடையான் பணிந்தெழுவான் பாதுகையை பாதுகையும் கங்கையதும் இணைந்ததனால் சிவன் முடியும் பவித்திரமம் பாதுகை பலனெல்லாம் அளிக்கட்டும் எம்பெருமானுடைய ஓங்கி உலகளந்த அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து கங்கை தோன்றியது அதை கங்காதரனாக ஆகி சிவன் தன் முடியிலே தரித்தான் அதனாலே எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் சிவன் முடியிலே எப்பொழுதும் இருக்குமாம் அதனாலே அந்த கங்கையும் பாதுகையும் இணைந்ததனாலே சிவன் சிவனாக ஆனான் சிவம் என்றால் மங்களம் பவித்திரம் என்று சொல்லுவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட பவித்திரத்துவம் புனிதத்துவம் கிடைத்தது பாதுகையாலும் கங்கையாலும் என்று பேசுகிறார் அடுத்து 43வது பாசுரத்திலே ஒரு இடத்திலே இருப்பதனாலேயே அந்த இருப்பவருக்கு அந்த இடத்தின் பெருமை தெரியும் என்று சொல்ல முடியாது கடலே அகதி என்ன கிடக்கும் மீன்கள் கடலை உணர்ந்திடுமோ கடலே கதி என கிடக்கும் மீன்கள் கடலை உணர்ந்திடுமோ கடலை தூர்த்த குரங்குகள் தாமும் அகலம் உணர்ந்திடுமோ கடலை தூர்த்த குரங்குகள் தாமும் அகலம் உணர்ந்திடுமோ கடலில் மத்தாய் நிலைத்த மந்தரம் அந்தரம் அறிந்திடுமோ கடலாம் பாதுகை மகிமை பாடும் யான் கரையிலே நிற்கின்றேன் கடலே கதி என கிடக்கும் மீன்கள் கடலை உணர்ந்திடுமோ கடலை தூர்த்த குரங்குகள் தாமும் அகலும் உணர்ந்திடுமோ கடலில் மத்தாய் நிலைத்த மந்தரம் அந்தரம் அறிந்திடுமோ கடலாம் பாதுகை மகிமை பாடும் யான் கரையிலே நிற்கின்றேன் மீன்கள் கடலிலே இருக்கின்றன கடலிலே பிறக்கின்றன கடலிலேயே வாழ்நாளை முடித்துக் கொள்ளுகின்றன ஆனாலும் கடலை பற்றி அதற்கு தெரியாது குரங்குகள் மலையை நோக்க குறித்து தாம் புரண்டிட்டோடு தரங்க நீர் அடைக்கவுற்ற சலமிலா அனிலம் போலே என்று ஆழ்வார் பேசுவார் அப்படி அணில்களும் குரங்குகளும் அந்த அணையை கட்டியதாக பேசுகிறார்கள் அப்படி கடலை தூர்த்த குரங்குகளுக்கு அந்த கடலை பற்றிய நீலாகலம் தெரியுமா கடலில் மத்தாய் நிலைத்த மந்தரம் அந்தரம் அறிந்திடுமோ பற்கடலை கடைந்த பொழுது வாசுகையை மத்தாக்கி மந்தரையை மந்தரையை மத்தாக்கி வாசுகையை கைதாக்கினார்களே அந்த மந்தரமலைக்கு கடலை பற்றி தெரியுமா அது மாதிரி கடலாம் பாதுகை மகிமை பாடும் யான் கரையிலே நிற்கின்றேன் பாதுகை பற்றி பேசுகிறேன் என்றாலும் உள்ளே இறங்கி குள்ள குளிர குடைந்து நீராட எனக்கு துணிவில்லை என்று பேசுகிறார் வேதாந்த தேசிகன் அடுத்து 44வது பாசுரம் அடிமலர் அடிகளில் முடிமலர் பருவதால் முடியுடைய அவர் பெறும் பதவிகள் முடிவில பிரயணி சிவன் பிரமன் கமலமே உறைவிடம் இறையவன் அடித்தலோ குறையதை அழித்திடும் இங்கே 44வது பாசுரத்திலே
பாதுவையினுடைய அனுகிரகத்தை அருளை பெறுபவர்களுக்கு நான்கு முகம் ஐந்து முகம் தோன்றும், நாபிக்கமலமாம் இடமாகும், அல்லது தேயாத வளராத சந்திரன் அலங்கார பொருளாவான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அடிமலர் அடிகளில் முடிமலர்படுவதால், அடிமலர் அடிகளில் முடிமலர்படுவதால் தேவர்கள் எல்லாம் தன்னுடைய சிரசிலாலே சிரங்களாலே பாதுகையை வணங்குவதால், அடிமலர் அடிகளில் முடிமலர்படுவதால் முடியுடையவர் பெறும் பதவிகள் முடிவிலே. அவர்கள் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே அது மிகவும் உயர்ந்ததாக முடிவில்லாததாக நித்யானந்தமாக இருக்கின்றன. பிரயணி சீவன் பிரமன் கமலமே உரை வீடம் இறையவன் அடித்தளம் குறையதையழித்திடும். பிரயணி சிவன் பிரமன் கமலமே உரை வீடம் சிவனுக்கு பிறை சூடியவனவன். அப்படி பிறை சூடிய சிவன் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலே இருக்கும் பிரம்மன் அப்படிப்பட்ட பதவிகள் கிடைக்குமா? ஆகினால் என்ன செய்கிறாராம்? பதமலரிலே பணிந்தவர்களுக்கு அந்த பதமலர் குறைகளை அழித்து விடுகிறது. அவருடைய போய பிழையும் புகுதருவான் என்றளவும் தீயினர் ஊசாகும். ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமை உடையதே பாதுகை என்று பேசுகிறார். 45வது பாசுரத்திலே ஒரு முறையேனும் பணிந்தவர் தம்மை திருவடி நிலைகள் மறுப்பதே இல்லை. ஒரு முறையேனும் பணிந்தவர் தம்மை திருவடி நிலைகள் மறுப்பதே இல்லை. மரணம் அடைந்தால் பெருநிலம் காண்பார் மரளியும் பாவம் தரைநிலம் காண்பான். மரணம் அடைந்தால் பெருநிலம் காண்பார் மரளியும் பாவம் தரை நீளம் காண்பான். ஒரு முறையேறும் பணிந்தவர் தம்மை பாதுகையிலே எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றார்? ஒரு முறையேனும். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினால் சகத் சேவையா நித்திய சேவா பலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபு வெங்கடேஷ திருவேங்கடமுடியான் திருவடியிலே பிரார்த்திக்கிறார்கள். சதுதேவ பிரபன்னாய தவாஸ்மி சிதயாச்சதே அபயம் சர்வபூதேவ்யா ததாமி ஏதத் விவர்தம்மமே சகுருதேவ. அடுத்தது சகத்கீதாம்பதி ஸ்நானம் சம்சாரமலமோசனம். ஒரு தடவை குளித்தால் போரும், ஒரு தடவை சரணாகதி பண்ணால் போரும். சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சித ரவிவீர கத்தியத்திலே மகாவீர வைபவம் சுவாமி பூப்புல் சுவாமி பேசுகிறார். சகிருதபியேன முராரி சமர்ச்சா கியதே தஸ்யமேன சர்ச்சா. இப்படி இந்த ஒரு தடவை பற்றிய பெருமை அதிகமாக இருக்கிறது. இங்கேயும் சகிருதபிகலமூர்த்தன சாங்கினா பாதுகே துவாம் என்று பேசுகிறார். ஒரு முறையேனும் பணிந்தவர் தம்மை திருவடி நிலைகள் மறுப்பதே இல்லை. மரணம் அடைந்தால் பெருநிலம் காண்பார். சரணமடைந்தோர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தமருளும் பிறான். இதுதான் நம்முடைய சித்தாந்தம். மரணம் அடைந்தால் பெருநிலம் காண்பார் மரலியும் யமன் பாவம் கரையம் காண்பார். விஷ்ணு பக்தர்களிடத்திலே யமபட்டர்கள் யம தூதர்கள் வரமாட்டார்களாக யமன் தோற்று விடுவான். யமன் தலைகவிழ்ந்து நிற்பானாம். அப்படிப்பட்ட பெருமை உடையதே பாதுகை. 46வது பாசுரத்திலே இந்த கிருவடியுடைய பெருமையை சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய கிருவடி எம்பெருமானுடைய பாதுகை. திருவடி பாதுகை, பாதுகைக்கு பிரதிநிதியாக திருவடி இருக்கிறது. சன்னதிகளிலே திருக்கோயில்களிலே கோயில்களிலே செல்பவர்கள் எம்பெருமான் திருவடியை விட எம்பெருமான் திருவடி நிலைகளை பாதுகைகளையே விரும்புகிறார்கள்.
எனவே அப்படிப்பட்ட பெருமை பொருந்தியது இந்த பாதுகை. ஆகையினாலே மாலவன் மலரடியே மணிமலர் பாதுகமே, மணிமலர் பாதுகமே மாலடி உன்னிழலே, மாலடி உன்னிழலே. திருவடிக்கு பாதுகாப்பாக பாதுகை இருக்கின்றன, பாதுகைகள் இருக்கின்றன. ஆனால் அது பாதுகையின் நிழலாக மாறிவிடுகிறதா? மாலவன் மலரடியே மணிமலர் பாதுகமே, மணிமலர் பாதுகமே மாலடி உன்னிழலே. பாதுகம் அதுதன்னை பக்தர்கள் உகந்தார்கள் பரவனை விட அவனின் பக்தர்கள் உயர்வன்றோ. பரமனை விட அவனின் பக்தர்கள், திருவடியை விட திருவடி நிலைகளுக்கு பேரு, திருமாலை விட திருமாலடியார்களுக்கு பேரு. அப்படியாக இங்கே அந்த பாதுகையின் பெருமையை அழகாக பேசுகிறார். மேலும் அந்த பாதுகையை ஆச்சார் என்று சொல்லி எம்பெருமானை அறிவிப்பதற்கு ஆச்சாரியன்தான் முக்கியம் என்றும் இங்கே மறைப்பொருளாக காட்டப்படுகிறது. அடுத்த 47வது, உபநிடகம் கூறும் உயர் வழியது என்ன, ஒளிமணி பாதுகமே உனக்கெல்லாம் அர்ப்பணமே, புறமதில் புரிகின்ற பொய்ச்சடங்குகள் தம்மை முறையறி பெரியோர்கள் பரிகசிப்பாரன்றே. உபநிடகம் கூறும் உயர் வழியது என்ன, ஒளிமணி பாதுகமே உனக்கெல்லாம் அர்ப்பணமே, புறமதில் புரிகின்ற பொய்ச்சடங்குகள் தம்மை முறையறி பெரியோர்கள் பரிகசிப்பார்கள் என்றே. கிருஷ்ணார்ப்பண வஸ்து சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ என்ற உபரிடமோ வேதங்களோ இத்திகாசங்களோ புராணங்களோ சொல்லுவதெல்லாம் எம்பெருமான் திருவடி திருவடி, தனக்கும் இல்லாதான் தாழ் மலவிசையேகினார் மானடி, திரவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி, அதவர்க்கே சரண் ஆகுங்களே ஆங்களே. இப்படியாக உபநிடதம் கூறும் உயர் வழி, உடின்மணி பாதுகமே உனக்கெல்லாம் அர்ப்பணமே, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, இல்லை இல்லை, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணமஸ்து என்று சொல்ல வேண்டும் என்றார் ஒருவர். இப்படி புறமதில் புரிகின்ற பொய்ச்சடங்குகள் கம்மை முறையறி பெரியோர்கள் பரிகரிப்பார்கள் என்றே. இப்படி சாத்வீக தியாகம் பண்ணாமல் எம்பெருமானுக்கு யாகங்களோ சடங்குகளோ செய்யும் பொழுது புறம் சுவர் கோலம் செய்து புக்கவ்வ கிடக்கின்றே என்றபடி யஜ்ஞம் என்பது வேள்வி என்பது ஆராதனத்தின் ஒரு பகுதியாக அமைய வேண்டுமோ தவிர யஜ்ஞமே தனியாக அமையக்கூடாது. எத்தரோஷி யதர்ஷ்னாசி யஜ்ஜுகோஷி ததாசியபி எத்தபஸ்ஸதி கௌந்தேய தற்குருஷ மலர்ப்பணம் என்று எதை செய்தாலும் அங்கே சாத்வீக தியாகம் செய்ய வேண்டும், பாதுகை எல்லை நிலமாக வேண்டும். அப்போதுதான் சாத்வீக தியாகம் அங்கே ஒளிரும். இதைத் தவிர யஜ்ஞங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேள்வியும் செய்யும் பொழுது அது காம யஜ்யமாக நாம யஜ்யமாக இருக்கும். அதன் மூலமாக தீட்சிதராகலாம், வாஜபேயி ஆகலாம், சோமயாஜி ஆகலாம், பக்தனாக முடியாது. அதையினாலே புறமதில் புரிகின்ற பொய்ச்சடங்குகள் தம்மை முறையறி பெரியோர்கள் பரிகசிப்பார்கள் என்றே. ஒளிர்மணி பாதுகமே உனக்கெல்லாம் அர்ப்பணமே. பாதுகைக்கு எவன் எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணுகிறானோ அதனால்தான் பரதன் பாதுகா சேவகனாக இருந்ததாலே ஆயிரம் ராமரின் கீழ் அவரோ தெரியணும், ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரம் ராமன் என்றான் குகன். பின்னாலே கம்பனுடைய ராமாயணத்தை சொல்லும்படி கோசலை சொல்லுகிறாள், எண்ணில் குணத்து ராமரும் எண்ணில் கோடி ராமரும் நின் அருளுக்கு இணையாவரோ. எனவே ஆயிரம் ராமன் கோடி ராமன் ஆகிறான், காரணம் பாதுகா சேவன். அந்த பாதுகா சேவகம்தான் மிகச் சிறந்தது. எனவே அப்படிப்பட்ட வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடும்பையிலே என்பான் திருவள்ளுவன். அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானுக்கு மந்திராசனம், இந்த பாடல்கள்லாம் ஆசனங்களை பற்றி எல்லாம் பேசுவதாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த மந்திராசனங்களிலே எம்பெருமானுக்கு உபச்சாரங்கள் செய்வார்கள். சோடச உபச்சாரம் என்று 16 உபச்சாரங்கள்,
32 உபசாரங்கள், 8 உபசாரங்கள், 5 உபசாரங்கள், இப்படி உபசாரங்கள்லாம் செய்வார்கள், மரியாதை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அர்க்கத்தை பற்றி பேசுகிறார். 48வது பாசுரத்திலே அசுரர்கள் கமை வெல்லும் அண்டவன் அடிமலரே சிவனவன் சிரமதன் மேல் ஒளிந்திடும் பனிமணியின் ஒளியுடன் புனல் கங்கை சிதறிய நேர்த்திவளை அடிமலர் உனக்கேற்ற அஜியம் ஆகிடுமே ஒளியுடன் புனல் கங்கை சிதறிய நேர்த்திவளை அடிமலர் உனக்கேற்ற அஜியம் ஆகிடுமே. அங்கே கங்கையானது சிவனுடைய முடியிலே பட்டு ரத்தன கற்கள் ரத்ன கோமேத புஷ்யராக மரகத மாணிக்க ஒளிமணி அணிகளிலே பட்டு சிதறுகிறதா அது எம்பெருமானுக்கு அஜ்யம் சமர்ப்பிப்பது போல இருக்கிறது என்று சொல்லி மேன்மை படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகையினுடைய சம்பந்தப்பட்ட ஜலங்கூட எம்பெருமானுக்கு உபசார பொருளாக ஆகிறது. அடுத்து 49வது பாசுரத்திலே இங்கே இமாந்த மகாதேசிகன் அனுபவிக்கிறார். 49வது பாசுரம் அடிமலரணிமணியே அம்மணி ஒரு தினியே அடிமலரணிமணியே அம்மணி ஒரு தினியே அரங்கனின் மலரடினி அடியாரின் அகக்கண்ணி அரங்கனின் மலரடினி அடியாரின் அகக்கண்ணி மறைகளின் மணிமுடினி மாக்கவிகள் நாவில் துதி மறைகளின் மணிமுடினி மக்கவிகள் நாவில் நீ இறையவர் உடைவது போல் எங்குமே இருப்பவள் நீ இறையவர் உடைவது போல் எங்குமே இருப்பவள் நீ அடிமலரணி மண்ணியே அம்மணி ஒரு தினியே அரங்கனின் மலரடினி அடியாரின் அகக்கண்ணி மறைகளின் மணிமூடினி மாக்கவிகள் நாவில் நீ இறையவர் உரைவது போல் எங்குமே இருப்பவள் நீ அடிமலரணிமணியே. பாதுகா தேவியை வேதாந்த தேசிகன் 1000 முறை பாடுகிறார். அதற்கு மேலும் இந்த பாதுகா சகஸ்திரம் என்று சொன்னால் கூட இந்த பாதுகா சகஸ்திரமானது அதிகமாக 8 பாசுரங்களை கொண்டிருக்கிறது. எனவே 1008 முறை பாதுகாதேவி பாதுகாதேவி என்று பரிவோடு அந்த அருள் அமுதத்தை பெறுகிறார். அடிமலரணிமணியே அம்மணி ஒரு தினியே பாதுகாதேவியை பெண் என்று வர்ணிக்கிறார். முதலிருந்தே பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த பாதுகை எப்படியெல்லாம் அவதாரம் எடுக்கிறது என்பதை பட்டியலிடுகிறார். அரங்கனின் மலரடினி அடியாரின் அகக்கண்ணி மறைகளில் மணிமுடினி மாக்கவிகள் நாவில் நீ இறையவர் உறைவது போல் எங்குமே இருப்பவள் நீ அரங்கனின் மலரடினி. இராந்த தேச சுவாமி சீஸ்துதி என்ற ஒன்றை செய்திருக்கிறார், திருமகள் துதி. அதனை பிராட்டி இப்ப சொல்லும் பொழுது ஆவிர் பாவ கலக ஜலதோ அத்வரேவாபி சரசிஜபனம் விஷ்ணு வட்சஸ்தலம் இங்கே பிராட்டி சொல்லும் பொழுது திருப்பார்க்கடிலா யாகசாலையிலா தாமரை காட்டிலா திருமார்பிலா. அதே போல இங்கே பாதுகை சொல்லும் பொழுது திருவழி தாமரைகளில் விளங்குகிறாய் முனிவர்கள் மனதில் விளங்குகிறாய் வேதாந்தங்களில் விளங்குகிறாய் உயர்கவி வாக்குகளாய் விளங்குகிறாய். எனவே நீ விஸ்வரூபமுடையவள். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். அடிமலரணிமணியே அம்மணி ஒரு தினியே அரங்கனின் மலரடினி அடியாரின் அகக்கண்ணி மறைகளின் மணிமூடினி மக்கவி நாவில் நீ மக்கவிகள் நாவில் நீ இறையவர் உரைவது போல் எங்குமே இருப்பவள் நீ. 50வது பாசுரம் பாதுகா தேவியை வேதாந்த தேசிகன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஆச்சரியப்படுகிறார்.
பாதுகாதேவியே, நீ சாத்வீகமானவள், கள்ளங்கபட அற்றவள், உனக்கு ஏமாற்ற தெரியாது. ஆனா நீ என்ன செய்கிறாய், வெள்ளியை பொன்னாக்குகிறாயே, ரசவாத வித்தை தெரிந்து கொண்டிருக்கிறாயே, எப்படி உனக்கு இது தெரிந்தது? ஏமாற்றுக்காரர் செய்ய வேண்டிய வேலை இரும்பை பொன்னாக்குவார்கள், ஆனால் நீ வெள்ளியை பொன்னாக்குகிறாயே. அடி பணிந்திடுமதியை மாற்றும் கலையறி கலைஞன்னே கவி நுருமணி மல்லவே, அடி பணிந்திடுமதியார் முடி எழுத்ததை மாற்றும் கலையறி கலைஞன்னே கவி நுருமணி மலரே, கலையெழுத்தை மாற்றுகிறார் என்கிறார். வெள்ளியை பொன்னாக்கும் கள்ளவழி தனத்தம், வெள்ளியை பொன்னாக்குவது, வெள்ளி மதிப்பு குறைவு, பொண்ணுடைய மதிப்பு அதிகம், எனவே மதிப்பு அதிகமாக காட்டுவது. ஆனால் உனக்கு இந்த ஏமாற்று வித்தை இப்படி மாற்றக்கூடிய எப்படி தெரியாது? இருப்பது ஆசிட்டிஸ் உள்ளது, உள்ளபடி சொல்லத்தானே உனக்கு தெரியும். கள்ளமான வெள்ளை மனத்தவளே உள்ளம் அறிந்தது ஏன் அடி பணிந்திடும் அடியா முடி எழுத்ததை மாற்றும் கலையறி கலைஞன்னி கவி நுருமணி மலரே, வெள்ளியை பொன்னாக்கும் கள்ளவழி கணத்தை வெள்ளை மனத்தவளே உள்ளம் அறிந்தது ஏன். இப்படியாக பிரபாவ பத்தி மேன்மை படலத்திலே பாதுகையுடைய பெருமையை, அந்த பாதுகை அடியாளுக்கு செய்யக்கூடிய பேரவர்களை பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா தேவி எல்லா மங்களையும் மங்களத்தையும் தருவாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குண அத்வையே சக்கரவர்த்தி தனுயாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விஜனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.